நான் உன்னை கொன்னேன் வச்சுக்க, இந்த நிதியாண்டின் சிறந்த கேவலமான சாவு உண்டா இருக்கும். ஹாய் ஹலோ வணக்கம், இட்ஸ் மீ கவி சிற்பி. அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு, அதாவது இப்போ தமிழ் சினிமாவில் அதிகமாக வந்து தமிழ் படங்கள் ஓடுறதை தாண்டி இங்கே இருக்கிற தேட்டரில் அதிகமாக அந்த மலையாள படங்கள் தான் வந்து பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ நான் என்ன நினச்சேன்னா வந்து மஞ்சுமல் பாய்ஸ் வந்து இங்கே ஒரு பெரிய ஹிட் ஆகிடுச்சு. ஸோ அந்த ஒரு தாக்கம் தான் அடுத்த படங்கள் எல்லாத்தையும் மக்கள் மனநிலையே வந்து நல்லா இருக்குங்கிற தாட்டில் தான் படம் ஓடுதோ அப்படிங்கிற ஒரு ஃபீல்லாம் எனக்கு வந்துச்சு. சரி, அதுக்கப்புறம் பிரேமலு படம் பார்த்தேன். பிரேமலும் செம்மையாக இருந்துச்சு, மஞ்சுமலும் அட்டகாசமாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆவேஷம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்களே, பில்டப் பயங்கரமாக இருந்துச்சுன்ட்டு நம்ம சேனலில் வந்து அதோட ரிவ்யூலாம் எடுத்துருந்தோம். அதுக்கு ரெஸ்பான்ஸ் நல்லாவே இருந்துச்சு. சரி ஓகே, இதையும் போய் பார்ப்போம். ஏன்னா வந்து அது ஒரு மாயையால் ஓடுதா, ஏன்னா மலையாள படனாலே நல்லாயிருக்குங்கிற ஒரு தாட் மக்களுக்கு வந்ததால் வர படத்தை எல்லாத்தையும் அப்ரிஷியேட் பண்ணுறாங்களாங்கிற மாதிரிலாம் மைண்டில் தோண ஆரம்பிச்சிருச்சு. சரி ஓகே, ஆவேஷம் படத்தை போய் பார்ப்போம். சரி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம போய் தேட்டருக்கு போய் பார்த்தோம். நான் வந்து என்னோடய கசினை தான் கூட்டிகிட்டு போய் படம் பார்த்தேன். ஸோ பார்க்குறப்ப வந்து படம் வந்து வேறு லெவலில் இருந்துச்சுங்க. அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபகத்தோட ஷோ அப்படின்னு சொல்லலாம். ஃபகத் அந்தளவு வேறு மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார். ஒரு காமெடி ப்ளஸ் அதாவது ஒரு ஃபகத்தோட ரோலை நம்ம சொல்லப்போனால் ஒரு காமெடி, அவரோட கேரக்டர் வந்து ஒரு காமெடியாகவும் இருக்கும், ஒரு த்ரில்லும் பண்ணும், ஒரு மாஸும் பண்ணும். ஸோ இது ஒரு மூணு விதத்துலேயும் வந்து அவர் படத்தை வந்து மிரட்டியிருப்பார். அப்புறம் வந்து எமோஷனையும் ஒரு சீனில் பண்ணியிருப்பார். ஸோ இத்தனை வெர்சன்டைல் வந்து ஒரே ஒரு கேரக்டரில் வந்து காட்டியிருப்பார் அந்த படத்தில், ரங்கா அப்படிங்கிற ஒரு கேரக்டர். அல்டிமேட்டாக இருக்குங்க படம், சொல்லப்போனால் வேறு மாதிரி. ஒரே ஒரு சீன் தான் சொல்லலாம், எக்ஸாம்பிளுக்கு ஒரு சீன் சொல்லலாம். ஜஸ்ட்டு ஒரு வந்து ஒரு ஒயின் ஷாப்பில் இருக்கிற ஒரு பாத்ரூமில் ஹியூரின் தான் போவார். அந்த ஷாட்டுக்கு அந்த ஒரு சீன் வைப்பாங்க, அதுவே அவ்வளோ மாசாக இருக்கும். அவர் அந்த பேக் ஷாட்டில் அவர் காட்டுற ஒரு சீன் வந்து இருக்கும், அவர் பின்னாடி யாருமே நிற்க மாட்டாங்க, அவர் அவ்வளோ பெரிய ஆளுங்கிறத அந்த ஒரு சீனில் கன்வே பண்ணியிருப்பார் டேரக்டர் ஜீத்து மாதவன். சூப்பர் டேரக்டர், சொல்லப்போனால் செமையாகவே பண்ணியிருக்காரு. பகத்தோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து அடிச்சிக்கவே முடியல, அந்தளவு மாஸ் பர்ஃபார்மன்ஸாக இருக்குது. ஒரு சீனில் வந்து ஜஸ்ட் ஒரு கேம் ஷோ மாதிரி இருக்கும், அதில் வந்து அவர் பண்ணுற அந்த ஒரு டம்சராஸ் ஒன்று பண்ணுவார், அது அல்டிமேட்டாக இருக்கும். அதுக்கு அவர் கோவப்படுறது, ஒரு மனசை திடீர்னு சைக்கோவமான எப்படி இருப்பான், அந்த மாதிரி ஒரு கேரக்டர்லாம் பண்ணியிருப்பார், வேறு மாதிரி இருக்கும். அவர் ரீல்ஸ் பண்ணுற மாதிரி இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு நிறையா இன்ஸ்டாகிராமில். ஸோ அது படத்தோட பார்க்கும்போது இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும் நிறையா சீன். அதாவது நம்மளுடைய மன்சூர் அலியான ஒரு ரோல் பண்ணியிருக்கார், அதுவுமே வந்து ஒரு சூப்பரான ஒரு ரோல் தான். கிளைமேக்ஸ் ஃபைட்டு இன்டர்வல் ஃபைட்டு அடிச்சிக்கவே முடியாது. ஆவேசம் படத்தில் அந்தளவு மாசாக இருக்கும். மியூசிக் வந்து சுஷின் சியாம் பண்ணியிருக்காரு, மியூசிக்லாம் சான்ஸே கிடையாதுங்க. ரெண்டு மூணு பாட்டு அல்டிமேட்டாக இருக்கும், தீம் மியூசிக்லாம் வேறு லெவலில் இருக்கும். சூப்பராக ஒரு படமாக வேறு லெவலில் எடுத்திருக்காங்க. ஒரு கேங்ஸ்டர் படம் அப்படிங்கிற எனக்கு தெரிஞ்சு இந்த படம் கிட்டத்தட்ட வந்து போனால் நம்ம ஜிகிர்ந்தர், அதாவது தமிழ் சினிமா வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப குறைச்சி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ மலையாளத்தில் வர எல்லா படமும் வந்து தமிழ் சினிமாவோட ரெஃபரன்ஸில் தான் வருது, தமிழ் சினிமா தான் அவங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியவே மாட்டேங்குது. ஸோ இந்த படமே சிலதட்ட ஜிகிர்ந்தண்டா படத்தோட ஒரு ஒன்லைனோட இன்ஸ்பிரேஷன் மாதிரி தான் இந்த படத்தையுமே எடுத்திருப்பாங்க. ஸோ இதுலேயும் வந்து ஹீரோவுக்கு அம்மாவை பிடிக்காது, அம்மாவு அந்த ஒரு பையன் ஒரு இது ஒரு பிரச்சனை இருக்கும். ஸோ இதுவும் இந்த படத்துலேயும் வந்து ஆவேசத்துலேயும் அந்த ஒரு கான்செப்ட் வச்சுருப்பாங்க. ஸோ ஆவேசத்தை பற்றி சொல்லப்போனால் ஒரு அல்டிமேட்டான ஒரு சூப்பரான படங்க. கண்டிப்பாக தியேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏமாத்தது, நிறைய பேர் ஓடிடியில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற வரும்னு நினைக்கிறாங்க. தியேட்டரில் இருக்கிற அந்த ஃபீல் சான்ஸே கிடையாது. இந்த மாதிரி படம்லாம் நம்ம தியேட்டரில் பார்த்தா தான் வந்து ரொம்பவே ரசிக்க முடியும். ஸோ மற்ற நீங்கள் வந்து மற்ற மலையாள படம் கூட வந்து நீங்கள் தியேட்டரில் பார்த்துடலாம். ஒரு மஞ்சுமல் பாய்ஸ், மற்ற படங்கள்லாம் மஞ்சுமல் பாய்ஸுமே ஒரு தியேட்டர் மெட்டீரியல் தான். சில படங்கள் வந்து ஒரு கண்டென்ட் ஒரு ஸ்டோரி வைஸாக அவங்க சூப்பராக எடுப்பாங்க, அந்த மாதிரி படங்கள்லாம் நம்ம வந்து ஓடிடியில் பார்த்துக்கலாம். பட் இந்த மாதிரி ஒரு மாஸ் கமர்ஷியல் ஒரு என்டர்டெய்னரான இந்த படத்தை வந்து நீங்கள் தியேட்டரில் பார்த்தா ரொம்பவே ரசிப்பீங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லாம் தியேட்டர் ப்ரைஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் புதன்கிழமலாம் இந்த நிறைய தியேட்டரில் வந்து 100 ருபீஸ் தான் வந்து ப்ரைஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இப்போ அந்த மாதிரி செலக்டிவாக ஒரு டேட்டில் வந்து பிடிச்ச படத்தை போய் பாருங்கள். ஆவேசம் படம் ரொம்பவே நல்லாயிருக்கு, கண்டிப்பாக இந்த படம் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ நான் சொன்ன ரிவ்யூ எந்த அளவுக்கு கரெக்டுன்னு நினைக்கிறீங்களோ வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் டோல்கேட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.